பூமி சீதா சீரியலில் எனக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம் வாங்க. பூமி வந்து கண்ணாபினா திட்டுறாங்க, ஏன் அங்கே வச்சு என்ன போய் இப்படி கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்கேன், மற்றவங்களாம் என்ன நடந்துக்கிட்டு இருப்பாங்க, கோர்ட்டில் எப்படி நாகரிகமாக நடந்துக்கணும்னு தெரியவே தெரியாதான்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்து மாடிக்கு போகிறாப்புல எல்லோரும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க பூமியை. அண்ணி நீங்கள் பிளாக் காஃபி வந்து போட்டு ரெடியாக இருங்க, இப்போ வேம்பு சார் வந்து கீழே வருவாங்க அப்படின்னு ரம்யா வந்து சொல்கிறாங்க. எப்படி வேம்பு சார் இப்போ கீழே வருவாங்க, அண்ணனுக்கு முக்கியமான பொருள் எல்லாமே லேப்டாப் எல்லாமே கீழே வச்சு போயிட்டாரு, அவர் திருப்பியும் கீழே வருவார், அதுக்குள்ளே நீங்கள் வந்து பிளாக் காஃபி போட்டு வச்சுருங்க, அதுக்குள்ளே ஏதாவது மாற முடியுமா அப்படின்னு யோசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அண்ணி அண்ணன் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தார்த் வந்து அந்த லேப்டாப்பு அவர் தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பொம்மி வந்து பிளாக் காஃபி வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சாரி வேம்பு சார், அந்த இடத்துல உங்களை கிண்டல் அடித்து பேசுன தப்பு தான், எனக்கு எந்த இடத்துல எப்படி பேசணுன்னே தெரிய மாட்டேது, என்ன பண்ணுறது, நீங்கள் தான் எனக்கு கற்றுத்தரணும். ஆமாம்மா நான் கற்றுத்தரப்போனா அப்படின்னு நீ கேட்க போறியா, என்ன இருந்தாலும் நீ பேசுறது தான் எல்லோரும் கேட்கணும்னு நினப்பேன், மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி திருப்பி கிண்டல் அடித்து பேசுகிறாங்க. அப்புறம் பிளாக் காஃபி எடுத்துகிட்டு அப்படியே மாடிக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அண்ணன் என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. என்ன நீ சொல்கிறீங்க, அண்ணன் மன்னிச்சிட்டார், அதனால தான் நான் போட்ட பிளாக் காஃபியை வந்து சித்தார்த் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஓ அப்படியாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் கோவப்பட்டு பர்ஃபார்ம் இருந்தால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார் நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு சித்தார்த் மாதிரி மாடுலேஷனில் வந்து பேசி காட்டுறாங்க, அப்படி திட்டிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சித்தார்த் வந்து மாடியிலேருந்து பார்த்துட்றாங்க. வினய் வந்து பார்க்குறாப்புல லைட்டாக தலையை தூக்கி மேலே பாரு ரம்யா தர்ஷினி அப்படிங்கிறாங்க, ரெண்டு பேரும் மேலே பார்க்குறாங்க. அண்ணா வராங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கங்கிறாங்க. சித்தார்த் பின்னாடி வந்து நிற்கிறாப்புல ஓ திருப்பி நானே வந்து மாட்டிக்கிட்டேன்னா சாரி வேம்பு சார், உனக்கு இதே வேலையாக போச்சு மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் சொல்லி திட்டிட்டு அப்படியே திருப்பி மொட்டை மாடிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திருப்பி என்ன தெரியுமா பண்ணுவார், அண்ணி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமனா ரகுவரன் வினோதினி மூணு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு கேம் வச்சுருக்கேன், சித்தார்த் எப்படியாவது அந்த இடத்துக்கு வந்து போகாமல் இருந்தால் நல்லது, ஆமாம் அவனும் போக மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கான் மேரேஜ் கவுன்சிலர் இருக்குது, ஏன்னா போனாங்கன்னு வச்சுக்கேன் எப்படி இருந்தால் ரெண்டாவது வாட்டி சான்ஸ் தான் கொடுப்பாங்க, 6 மாதம் சேர்ந்து வாழ கொடுப்பாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் மேரேஜ் கவுன்சிலர் எப்போதுமே வந்து 6 மாதம் ஈவன் நல்லபடியாக பேசியிருந்தாங்கன்னா 1 இயர் கூட கொடுப்பாங்க. இப்போ சித்தார்த் வந்து அங்கே போகாமல் இருந்திருந்தானா ஈஸியாக வந்து டைவர்ஸ் கிடச்சிரும், சித்தார்த் தானே அப்படி பண்ணியிருக்கா. இந்த வாட்டி வந்து சித்தார்த் அப்படி பண்ணாலும் ஈவன் அவனுக்கு 6 மாதம் டைம் கிடைக்கூட வாய்ப்பு இருக்குது. பொம்மியை வச்சு நம்ம இந்த வாட்டி கேம் வந்து விளாடணும், என்ன சொல்கிறீங்க ரகுவரன், அதுக்கு உங்கள் உதவி கண்டிப்பாக தேவைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக பண்ணிடலாம், இது என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்து அவங்க ஒரு பிளானை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சூப்பர், இந்த பிளான் படி செஞ்சால் பூமியை ஆட்டோமேட்டிக்காக டைவர்ஸ் வந்து கொடுத்துருவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. சித்தார்த் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வராங்க. எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸு வீடு வீடு ஆஃபீஸு என்னெல்லாம் பார்க்கவே மாட்டிங்களான்னு சொல்லி வம்பழுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பூமி. பாட்டி வந்து காதை பிடிச்சி திருவுறாங்க, அவனே ஆஃபீஸ் போயிட்டு இருக்க அவன்கிட்ட என்ன வம்பழுத்து பேசிக்கிட்டு இருக்க, இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி முன்னாடியே. நீ கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்க மாட்டியா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்தால் எப்படி தான் ஒத்துமையாக வாழ போகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு அப்புறம் நீங்கள் நல்லபடியாக வாழ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி அந்த இடத்துல. சித்தார்த் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் வந்து சிதம்பரம் மாமாக்கும் பெரிய மாமாக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன், உடனே சித்தார்த் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. பத்மநாபன் கொஞ்சம் கூட மதிக்கிறதுல அதுவே இல்லாதப்ப இவ எதுக்கு சாப்பாடு தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போகிறா, சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் என்ன சொல்லுவாப்புல, 4-5 வாரத்தை திட்டுவாப்புல, இதெல்லாம் இவளுக்கு தேவையா, கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே மாட்டா, நம்ம கிட்டே யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுபடி தான் நடந்துக்கணும், எனக்கெல்லாம் அறிவு இல்லாமலாம் இல்லை வேம்பு சார், எனக்கு நிறையவே அறிவு இருக்குது. ஓ அப்படியா, சரி என்னை வந்து பர்ஃபார்ம் பண்ணி நடிச்சு காட்டினால இப்போ பத்மநாபன் ஒன்று என்ன சொல்வார், நானாக போனால் திட்ட தான் செய்வார் உங்களை மாதிரி, சாரி சாரி நான் ஏதோ ஃப்ளோவில் சொல்லிட்டேங்கிற மாதிரி பூமி வந்து அந்த இடத்துல க்யூட்டாக சொல்லியிருந்தாங்க. இந்த ரெண்டு சாப்பாடும் முதல்ல நான் சின்ன மாமாட்ட தான் கொடுப்பேன், அவங்க வந்து பெரிய மாமாக்கு பரிமாற மாதிரி நான் சொல்லிடுவேன் சொல்லிட்டு, சரி ஏதோ ஒன்று பண்ண திட்டு வாங்காமல் இருந்தால் சந்தோஷம்னு சொல்லிட்டு சித்தார்த் மட்டும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பூமி வந்து கடைக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்க போகிற நேரத்தில் தமனா வந்து வினோதினி சொன்னபடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு நான் ஒரு ட்ரீட் கொடுக்கலான்னு இருக்கேன், எனக்கு எதுக்கு ட்ரீட்டு, எப்போது நீ என்னை திட்டு தானே வருவேன், அதுக்கு தான் பூமி நீ வா, நான் இத்தனை நாளாக உன்னை திட்டியிருந்தேன், உன் மனசை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கேன் நிறையா வாட்டி, அதனால தான் இந்த வாட்டி நான் உனக்கு செய்ய போகிறேன் வா பூமிங்கிறாங்க. பூமியை வந்து ஒரு கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக லைட்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே தான் நாங்கள் எப்போதும் சித்தார்த்து நானும் இந்த பெஞ்சில் தான் உட்காந்து சாப்பிடுவோம், இங்கேலாம் உட்காந்து நான் சாப்பிட்டதே இல்லை, இல்லை சித்தார்த்துக்கு இது ரொம்ப பிடிச்ச இடம். சித்தார்த் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணுறாங்க, பார்த்தியா என்னை பிரிஞ்சு சித்தார்த் இருக்கவே மாட்டான், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் வந்து சூப்பராக வேலை பார்த்துட்டு இருப்பான், ஒர்க்கில் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பான், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதாவது நீ வந்ததுக்கப்புறம் அவனால் வேலை எதுவுமே சரியாக செய்ய முடியல, பார்த்தியா அவனால் முடிவு கூட சரியாக எடுக்க முடியாமல் அவன் சில இடத்துல வந்து மாட்டிக்கிட்டான், நீ தான் வந்து காப்பாற்றுன நல்ல விஷயந்தான், இருந்தாலும் அவனுக்கு கல்யாண வாழ்க்கை செட் ஆகலை, ஏன் அடிக்கடி வேம்பு சார் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கார் திட்ட போகிறார், என்ன திட்டுவானா, அவன் வந்து என் செல்ல குட்டி அதனால் ஒன்றுமே பண்ண மாட்டான், என்னை மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பான், பாத்தியா வீடியோ காலில் கூட கூப்பிட்டுருக்கான், என் மேலே அவ்வளோ அக்கறைப்படுறான், பார் கொஞ்ச நேரத்தில் இப்போ வாய்ஸ் ரெக்கார்டு கூட அனுப்பிச்சி வச்சுருக்காங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே உன்னை வந்து பார்க்குறேங்கிற மாதிரி சித்தார்த் வந்து சொல்கிறாங்க. அதனால் திட்டமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஒரு சர்வர் வர்றாப்புல அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. ஏ ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும் போது முக்கியமான விஷயங்கிறனால தான் வேம்பு சார் வந்து உனக்கு கால் பண்ணுறாங்க, நீ ஏன் கண்டுக்க மாட்டேங்கிற,
அப்புறமே சித்தார்த் வந்து வந்துடுறாங்க. இதை வந்து பொம்மி வந்து பார்த்துட்றாங்க. பாத்தியா, நான் எங்கே இருந்தாலும் சொல்லலானாலும் சொல்லாட்டாலும் அவனுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும், அதனால தான் சித்தார்த்தையும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணியா, நீ வந்து கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், சித்தார்த்து நானும் கூடிய சீக்கிரம் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் உன் கையில் தான் இருக்குது, சித்தார்த்தும் மனசு நல்லபடியாக இருக்கும், நான் ஒன்றும் மாதிரிலாம் இருக்க மாட்டேன், நான் நல்லபடியாக சித்தார்த்தை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு வந்து அப்படியே கிராஸ் ஆகுறாங்க. சித்தார்த்தும் தமனாவும் ஹக் பண்ணுறதை வந்து பார்த்துட்றாங்க பூமி. அப்போனா நம்மளை தான் பிடிக்கல போல இருக்குது, தமனாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் வாழ்க்கையை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டைவர்ஸ் கொடுத்துடலாங்கிற பூமி வாயாலேயே யோசிக்க வச்சுட்டாங்க வினோதினி டெக்னிக்கலாக. அது மாதிரி காட்டி எபிசோடை வந்து சூப்பராக முடிச்சு